1961 நவம்பர் 19 அங்கையா பாண்டியன் மணியம்மா தம்பதிக்கு மகனாக மதுரையில் பிறந்தார் நடிகர் விவேக். இழுப்பை ஊரணி இவருடைய சொந்த ஊர். அப்பா ஆசிரியர் என்பதால் இவர் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் வளர்க்கப்பட்டார். சிறு வயதிலிருந்தே கலை ஆர்வம் கொண்ட இவரை 1987 வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் கே பாலச்சந்தர் இவரை அறிமுகப்படுத்தினார். சமூக பொறுப்புமிக்க கருத்துக்களை தன் நகைச்சுவையால் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததால் இவரை பாராட்டி 2009 இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவம் செய்தது. டாக்டர் அப்துல் கலாமின் வேண்டுகோளுக்கிணங்க ஊர் ஊராக சென்று பல லட்சக்கணக்கான மரங்களையும் நட்டார். மக்களால் மக்கள் கலைஞன், சின்ன கலைவாணர் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட நம் விவேக் அவர் வாழ்ந்த காலத்தை தனதாக்கி இன்று காலமானார். அவர் நட்ட ஒவ்வொரு மரங்களும் அசையாமல் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றன. நாமும் நடிகர் விவேக்கினுடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம்.